நண்பன் என்ன வாழ்வில் வந்ததில்லை நீரே நீரே தேவன் நீரே எங்கள் தேவன் நீரே நீரே தேவன் நீரே எங்கள் தேவன் உம்மையன்றி வேறே தேவன் என்னை தேடி வந்ததில்லை உம்மை தவிர வேறே விருப்பம் இந்த உலகில் போல தேவனை நான் உலகம் முழுவதும் கண்டதில்லை உம்மை போல நல்ல நண்பன் எந்த வாழ்வில் வந்ததில்லை முடிசூட்டி என் பாதையை மெய்யாக பொலிய செய்தி வருஷத்தை நன்மையாக முடிசூட்டி என் பாதையை மெய்யாக பொலிய செய்தி வாக்குத்தத்தம் தந்த தேவ நல்ல தேவனே நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே வாக்குத்தத்தம் தந்த தேவ நல்ல தேவனே நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே என்னை கரம் பிடித்து வழி நடத்தும் காப்பு நல்ல கத்தரே நீரே நீரே தேவன் தேவனை நான் உலகம் முழுவதும் கண்டதில்லை உம்மை போல நல்ல நண்பன் எந்த வாழ்வில் வந்ததில்லை ஆண்டவருடைய வேத வசனத்திற்கு நேராய் நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆதி ஆகமம் 48 அதிகாரம் 15 வசனத்தையும் 16 வசனத்தையும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களுடைய பெயரும் இவர்களுக்கு இடப்பட கடவது பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, யாக்கோபு யோசேப்பையும் அவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்த ஒரு மேன்மையான வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. இந்த யோசேப்பு அவனும் அவனுடைய பிள்ளைகளும் யாக்கோபுக்கு முன்பாக வந்து நின்றதாக நாம் படிக்கிறோம். ஆமென். கரங்களையே தலையிலேயே சொல்லுங்கள். அப்படி இந்த யோசேப்பும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய தகப்பனுக்கு முன்பாக வந்து நின்ற பொழுது அவனுடைய தகப்பன் இவர்கள் பூமியில் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்று சொல்லி சில ஆசீர்வாதங்களை எப்படியெல்லாம் இவர்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்பதை குறித்து அவன் தெளிவாக சொல்லுகிறான். முதலாவது இந்த யாக்கோபு சொல்லுகின்ற பொழுது என் பிதாக்கள் வழிபட்டு வந்த தேவன் உன்னை மிகுதியாய் பெருக பண்ணுவார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். கரங்களை வியத்தலையிலேயே சொல்லுங்கள். என் பிதாக்கள் வழிபட்டு வந்த தேவன்
உன்னை மிகுதியாய் பெருக பண்ணுவார் என்று சொல்லி சொல்லுகிறான். இரண்டாவதாக பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான பாடுகள், பலவிதமான நிந்தைகள், பலவிதமான அவமானங்கள், போராட்டங்கள் இவைகளுடைய மத்தியிலும் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லி சொல்லுகிறான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக இந்த யாக்கோபு சொல்லுகின்ற பொழுது எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி நீங்களாக்கி மீட்ட தேவன் தூதனானவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சொல்லுகிறான். தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தன்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற ஒரு மேன்மையான அனுபவத்தை நாம் இங்கே படிக்கிறோம். அல்லேலூயா. என் பிதாக்கள் வழிபட்டு வந்த தேவன் உன்னை மிகுதியாய் பெருக பண்ணுவார் என்று சொல்லி சொல்லுகிறான். இரண்டாவதாக இந்நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவன், ஆமென், நம்மை ஆதரித்த நம்முடைய ஆண்டவர் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் ஆதரிப்பார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? மூன்றாவதாக எத்தனையோ தீமைகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எல்லா தீமையும் நின்றும் என்னை நீங்களாக்கி மீட்ட தூதனானவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சொல்கிறான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை எபிரேயர் நிருபக்காரன் சொல்லுகின்ற பொழுது இப்படியாய் சொல்லுகிறான். எபிரேயர் 11:21 யாராவது ஒருவர் வாசியுங்கள். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன்னுடைய மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு அவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தான் என்பது மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, வாசியுங்கள் ஆதியாகமம் 48:5 6 வாசியுங்கள். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் இரண்டு குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள் இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவைகள் அவர்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். கரங்களை தலையிலா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பினுடைய பிள்ளைகள் யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொண்டார்கள் தெரியுமா? யோசேப்பு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறான். கரங்களை உயர்த்தி அலேலியா சொல்லுங்கள். சத்தமாக அலேலியா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அந்த பரம தகப்பனுக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளை நாம் நிறுத்துகின்ற பொழுது நம்முடைய பரம தகப்பன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அலேலியா சொல்லுங்கள். சத்தமாய் ஒரு அலேலியா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரூபனுக்கும் சிமியோனுக்கும், ரூபனுடைய பிள்ளைகளுக்கும் சிமியோனுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த யோசேப்பினுடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் கொடுத்தார் என்றால் இந்த யோசேப்பு என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை தகப்பனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய பரம தகப்பனுக்கு முன்பாக, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு முன்பாக, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவருக்கு முன்பாக உன்னுடைய பிள்ளைகளை நீ நிறுத்துவாயானால், பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நிறுத்துவீர்களானால் கண்டிப்பாக என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னாரே. அந்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் உன்னுடைய பிள்ளைகள் ஓங்கி வளர்கிற விரிச்ச கன்றுகளை போல இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உன்னுடைய பிள்ளைகளை அந்த பரம தகப்பனுக்கு முன்பாக நீ கொண்டு நிறுத்துவாயானால் உன்னுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக ஓங்கி வளர்கிற விரிச்ச கன்றுகளை போல இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படவில்லை, மேன்மை அடையவில்லை, முன்னேறவில்லை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஒரு பரம தகப்பன் இருக்கிறார், ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அந்த பரம தகப்பனிடத்திலே உன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வா. என்ன ஆண்டவர் ஓங்கி வளர்கிற விரிச்ச கன்றுகளை போல அவர்களை மாற்றுவார். சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை மூலை கற்களை போல ஆண்டவர் மாற்றுவார். அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவார்கள். அவர்கள் பலவானுடைய கையில் இருக்கிற அம்புகளை போல ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை அலேலூயா சொல்லுங்கள், சத்தமாய் ஒரு அலேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பரம தகப்பனுக்கு முன்பாக நீ கொண்டு நிறுத்துவாயானால் உன்னோடு கூட இருக்கிற மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கர்த்தர் தருவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை தலையிலேயே சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்திலே குடும்பமாய் சென்று நில்லுங்கள், குடும்பமாய் சென்று நில்லுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை தலையிலேயே சொல்லுங்கள். பிரியமானவர்களே, யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை யாக்கோபுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினான். அப்படித்தானே? அவன் சொல்லுகிறான், என்னுடைய பிதாக்கள் வழிபட்டு வந்த என் ஆண்டவர் என் இந்த பிள்ளைகளை பலகி பெருக பண்ணுவார். ஆமென். பலவிதமான பாடுகளின் வழியாக சென்றாலும் இதுவரைக்கும் என்னை ஆதரித்த என் தேவன். இவ்வளவு அழகாக சொல்லுகிறான் பாருங்கள். எப்படியெல்லாம் கர்த்தர் அவனை நடத்தினார் என்பதை உணர்ந்து சொல்லுகிறான், என்னை ஆதரித்த ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனையோ தீமைகள் வந்தது, எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தவர் இந்த பிள்ளைகளை என்ன செய்வார்? அதற்கு காரணம் என்ன? இந்த யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை தகப்பனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினான். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபிரேய நிருபக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், எபிரேயர் நான்காம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். கரங்களை உயர்த்தலேயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இரக்கம் பெறவும் சகாயம் பெறவும் ஒரே ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய சமூகம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏற்ற நேரத்தில் உனக்கு இரக்கம் செய்கிற சகாயம் செய்கிற தேவ சமூகத்திலே நீ போய் நில். என் ஆண்டவர் உனக்கு கண்டிப்பாக இரக்கம் செய்வார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:16 வசனத்தை வாசியுங்கள். அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் தன்னுடைய கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகள்
ஒருவேளை பலவீனராய் இருக்கலாம். உன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை மனநோவை உனக்கு உண்டு பண்ணுகிறவர்களாய் இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே கீழ்படியாதவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய் இருக்கலாம். எல்லாரையும் அரவணைத்து ஆசீர்வதிக்கிற பரம தகப்பனிடத்திலே உன்னுடைய பிள்ளைகளை கொண்டு நிறுத்து. அவரிடத்திலிருந்து இரக்கமும் சகாயமும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த தேவ சமூகத்தை நீங்கள் குடும்பமாய் தேடி நாடி வருவீர்கள். ஆனால் உன்னுடைய பிரச்சனைகளை என் ஆண்டவர் மாற்றுவார். உன்னுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு ஆசீர்வாதமானவர்கள் தெரியுமா? உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு ஆசீர்வாதமானவர்கள். வாசியுங்கள் நீதிமொழிகள் 17 நீதிமொழிகள் 17:6 வாசியுங்கள். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். முதியோருக்கு கிரீடம் என்னது தெரியுமா? பிள்ளைகளின் பிள்ளைகளாம். ஆமென். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். என்றால் பரலோகத்தின் தேவன் உலக பிரகாரமாக கொடுத்திருக்கிற உங்களுடைய பிதாக்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள். எந்த விதத்திலும் உங்களுடைய பெற்றோர்கள் வேதனைப்படாதபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய பரமபிதாவுக்கு முன்பாக நீங்கள் சென்று நீங்கள் நிற்பீர்கள். ஆனால் இரக்கமும் சகாயமும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமென். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். உன்னுடைய பேர பிள்ளைகள், உன்னுடைய சந்ததி உனக்கு கிரீடமாக இருக்கிறவர்கள், மேன்மையாக இருக்கிறவர்கள். ஆமென். பிள்ளைகளின் மேன்மை அவளுடைய பிதாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆதியாகமம் 48:11 வாசியுங்கள். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. உன்னுடைய முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி, உன்னுடைய சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளையை இழந்து விட்டான் என்ற நிலவரத்திற்கு அவன் போய்விட்டான். பிரியமானவர்களே, ஒரு நம்பிக்கையற்ற நிலவரம் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் உன்னை காண்பேன் என்று சொல்லி நான் நினைக்கவே இல்லை என்று சொல்லுகிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு பிள்ளையை பார்ப்பேன் என்று கூட எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற நிலவரத்தில் நீங்கள் ஒருவேளை இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல உன்னுடைய பேர பிள்ளைகளையும் நீ பார்ப்பாய். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி நீ கவலையோடு இங்கே வந்திருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய பிள்ளையை மாத்திரமல்ல பேர பிள்ளைகளையும் பார்ப்பாய். என் ஆண்டவர் நல்ல ஆண்டவர். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் இல்லாத வேளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். ஆமென். அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நம்முடைய ஆண்டவர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆமென். அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்படி நிற்கின்ற பொழுது பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதுகின்ற பொழுது இப்படியே சொல்கிறார். எபேசியர் 3:20 வாசியுங்கள். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நடைமுறை
தலைமுறை தலைமுறைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக சதா காலமும் மகிமை உண்டாவதாக கரங்களை உயர்த்தலேலியா சொல்லுங்கள் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் அமேன் அல்லேலூயா அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ நினையாத காரியத்தை ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமாய் தருவார் அமேன் இதுவரைக்கும் ஒருவேளை கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ ஏங்கிக் கொண்டிருக்கலாம் நீ நினைக்காத வேண்டிக் கொள்ளாத பெரிய காரியங்களை உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற ஆண்டவர் கண்டிப்பாக உனக்கு செய்வார் எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள் நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ இருக்கிற நிலவரம் என்ன என்று என் ஆண்டவருக்கு தெரியும் என் ஆண்டவருக்கு தெரியும் உன்னுடைய கண்ணீரை காண்கிற ஆண்டவர் அவர் உன்னுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் தேவ பிள்ளையே சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவடவே குறைபடாது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் கரங்களை உயர்த்தலேலியா சொல்லுங்கள் ஆதியாகமம் 48 அதிகாரம் 12 வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்திற்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினார் கரங்களை உயர்த்தலேலியா சொல்லுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளையே இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை இந்த யோசேப்பு பெற்றுக் கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா தன்னுடைய தகப்பனை தரை மட்டும் குனிந்து வணங்கினானாம் அமேன் தன்னுடைய தகப்பனை தரை மட்டும் குனிந்து வணங்கினார் இன்னொரு விதத்திலே சொன்னால் அவன் கனம் பண்ணினான் என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள் எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள் என் ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ணினால் அவருடைய சமூகத்திலே வந்து பணிந்து குனிந்து நின்றால் என் ஆண்டவர் கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவார் தேவ பிள்ளையே அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ எந்த அளவு நீ கனம் பண்ணுகிறாயோ பிதாவாகிய தேவனை கனம் பண்ணுகிறாயோ அந்த அளவு என் ஆண்டவர் உன்னை கனமுள்ளவனாய் மாற்றுவார் அமேன் அல்லேலூயா இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக வந்து தரை மட்டும் குனிந்து தன்னுடைய தகப்பனை வணங்கி நான் பணிந்து கொண்டான் அப்படித்தானே அல்லேலூயா குடும்பமாக தேவ சமூகத்திலே வா தேவ பிள்ளையே குடும்பமாக தேவ சமூகத்திலே வா உன்னுடைய வீட்டிலே குடும்பமாக நீ ஜெபித்து எத்தனை நாளாகிவிட்டது அருமையான தேவனுடைய பிள்ளையே குடும்பமாக தேவனுடைய ஆலயத்திலே வந்து நீ முழங்கால் படிட்டு ஜெபித்து எத்தனை நாளாகிவிட்டது ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளையே ஆண்டவருடைய சமூகத்திலே நீ வந்து பணிந்து குனிந்து அவரை நீ மேன்மைப்படுத்துவாயானால் அவரை கனப்படுத்துவாயானால் என் ஆண்டவர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல இந்நாள் வரைக்கும் யாக்கோபு சொல்கிறானே நான் பிறந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் என்னை ஆசீர்வதித்த என் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் அமேன் யாக்கோபை ஆதரித்து ஆசீர்வதித்த ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தோடு கூட இருப்பார் இதுவரைக்கும் உங்களை நடத்தின இம்மானுவேலன் தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் முழங்கால் படிடுவோம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஜெபிப்போம் பரிசுத்த பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உம்முடைய சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா எங்களுடைய முற்பிதாக்கள் ஆராதித்து வந்த தெய்வம் எங்களுடைய பிள்ளைகளை பலகி பெருக பண்ணி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் நிர்வகிப்பீராக நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வீராக நான் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் எங்களை ஆதரித்து வந்த தெய்வம் நீரல்லவா எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆதரித்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து நன்மை நாள் உம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்கி ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம்
பலவீனங்களை மாற்றும், கஷ்டங்களை மாற்றும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், புதிய காரியங்களை நீர் செய்யும். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மற்றவர்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை யோசேப்பினுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தீர் அல்லவா, அதே போல அநேகருக்கு கிடைக்காத பெரிய சிலாக்கியங்களை ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து புதிய காரியங்களை நீர் செய்வீராக. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிற எங்கள் தெய்வம், உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உள்ளம் கையிலே வரைந்து வைத்து கண்ணின் மணி போன்று பாதுகாத்து போக்கிலும் வரத்திலும் துணையாயிருந்து பெருகவே பெருக பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். தடைகளை உடைக்க வேண்டுமா செபிக்கிறோம். கட்டுகளை உடைக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறோம். இப்படி திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சென்னை ஹோப் ஏஜி சபையில் ஞாயிறுதோறும் நடைபெறும் ஆராதனையில் பாஸ்டர் ஐ கிறிஸ்தாஸ் அவர்கள் கொடுக்கும் தேவ செய்திகள் அடங்கிய டிவிடிக்கள் வேண்டுவோர் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காகவும், உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இந்த செய்திகள் அடங்கிய டிவிடிக்களை உடனே வாங்கி பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுத்து பயனடைய செய்யுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சென்னை ஹோப் ஏஜ் சபையில் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும், வாலிபர் ஆராதனை மாலை 4 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை மாலை 5 மணிக்கும் மற்றும் ஞாயிறு மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கர்ணை, சென்னை 600100, செல் நம்பர் 9841300 9551 9811 8119 1 9 6251 3209 மற்றும் 9841298009. வெப்சைட் www.chennaihopeg.org. இமெயில் ichrist_das@yahoo.co.in. பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் பாடிய ஆடியோ சிடி ஆல்பம் வெளிவந்துள்ளது. இளைய தலைமுறைகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வித்தியாசமான ஆல்பம். தொடர்புக்கு 9710006102.